ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏஞ்சிலின் டெஸி சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு பிளாக் தான் பார்க்க போகிறோம் அது என்னென்னா நாங்கள் எங்கள் அக்கா வீட்டுக்கு போயிருந்தோம் அதாவது இட்டமொழி பக்கத்தில் விஜய் அச்சம்பாடு திருச்செந்தூர்லேருந்து சாத்தாங்குளம் அது பக்கத்தில் இட்டமொழி அங்கேருந்து உள்ளே இருக்கிறதான ஒரு ஊர் தான் விஜய் அச்சம்பாடு அதுதான் எங்கள் அக்கா ஊர் அங்கே வந்து சர்ச்சில் ஃபங்க்ஷன் அதாவது போன புதன்கிழமை ஃபங்க்ஷன் ஆனால் நாங்கள் செவ்வாய்க்கிழமையே அக்கா வீட்டுக்கு போயிட்டு நாங்கள் திரும்பிட்டோம் நான் ராமநாட்டுக்கு வர வேண்டியிருந்ததுனால போயிட்டு நாங்கள் ஈவினிங் கிளம்பிட்டோம் இது தம்பிக்கு நான் ட்ரெஸ் எடுத்துகிட்டு போயிருந்தேன் ஆனால் அவன் முகத்தில் கலை இல்லை ஏன்னா அவனுக்கு பேண்ட் ஷர்ட் பிடிக்கலை அவனுக்கு ட்ரௌசர் ஷர்ட்டை தான் பிடிக்கும் தெரியாது அதனால் இப்படி எடுத்துகிட்டு போயிட்டோம் இல்லைன்னா ஃபோட்டோவுக்கு நல்லா போஸ் கொடுப்பான் இது பாருங்கள் சர்ச்சுக்கு முன்னாடி குத்து இருந்தது அதை சுற்றி பூ குளம் போட்டிருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது அதுக்கப்புறமா இது சப்பரை இழுக்கிறதான ஃபோட்டோ இது எல்லாம் எங்கள் மச்சான் எனக்கு நேற்று ஷேர் பண்ணி விட்டாங்க இது சிலுவை அதுக்கப்புறம் மாதா அதுக்கடுத்து மைக்கேல் தூதர் அவங்களோ அந் அவங்களோட சுருபம் இது மூணு சப்பரை இருக்காங்க இது சர்ச்சு சப்பரை இழுக்கிறதுக்கு முன்னாடி இது சர்ச்சுக்கு முன்னாடி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் தான் எடுப்பாங்க இது சப்பரம் ஊருக்குள்ளே வரும்போது எடுத்த ஃபோட்டோ சப்பரம் ஊருக்குல வந்து ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு ஃபைவ் ஃபைவ் மினிட்ஸ் வந்து நிற்குமா நின்னதுக்கப்புறம் தான் அந்த ஒவ்வொரு வீட்டுக்காக ப்ரேயர் ஏர் எடுப்பாங்க அதுக்கப்புறம் தான் கிளம்பும் போல் இது அக்கா வீட்டு முன்னாடி சப்பரம் வந்து நிற்கும்போது எடுத்த ஃபோட்டோஸ் ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து அக்கா மச்சான் கடை இந்த ரெட் கலர் ஷர்ட்டு நின்றுக்கிட்டு இருக்கிறது கடைசி மச்சம் அக்கா இன்னும் பிங்க் கலர் ஷர்ட் போட்டிருக்கிறது வந்து ரெண்டாவது மச்சான் அக்கா வந்து கேரளாவில் இருக்காங்க வர முடியல இது அத்தா மாமா இது வந்து நான் ட்ரக்கல்ல அக்கா வீட்டுக்கு மினி பஸ் பஸ்ஸு கிடைக்கல மினி பஸ் இல்லை அதனால ட்ரக்கில் இறங்கி போய்கிட்டு இருந்தேன் ட்ரக்கில் அப்போ எடுத்த வீடியோ தான் இது ஏஞ்சல் வந்து முன்னோக்குட்டியே தங்கச்சிமாரோட போயிட்டான் நாங்கள் அதுக்கப்புறம் தான் இவங்க ராம்நாட்டில இருந்து கால்பட்டினம் வர காலையில் பத்து மணி ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் நான் கிளம்பி அக்கா வீட்டுக்கு போனேன் போயிட்டு சா போனோடனே சாப்பிட்டுட்டு தோட்டத்துக்கு போகணும்னு போனால் நடக்கும் நடக்கும் ரொம்ப தூரம் ஃபர்ஸ்ட் இப்படி காட்டுப்புறமாக தான் இருந்தது அதுக்கப்புறம் ஃபுல்லும் நல்லா தோட்டமாக இருந்தது அழகாக இருந்தது கிளைமேட்டும் நல்லா கூலாக இருந்துச்சு லைட்டாக சாரல் விழுந்த மாதிரி இருந்துச்சு இங்கே செடிகள்லாம் நல்லா வளரும் ஏன்னா தர வந்து செம்மண் தரை வீ நம்ம வீட்டுக்குள்ளேயே ரோசா ரோஸ் செடிலாம் வைக்க முடில ஆடு வந்து கடிச்சிட்டு போயிருந்து அங்கே ரோட்லலாம் பிச்சிலாம் அப்படி ரோட்டில் பூத்து கிடக்கு அப்புறம் ரோஜாப்பூவும் ரோட்டில் நல்லா பூத்து கிடக்கு நல்லா செழிப்பாக இருந்துச்சு இது வந்து முருங்கை தோட்டம் எல்லாமே வந்து வயல்லாம் வந்து அறுவடை எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு அது இது வந்து எல்லாம் தண்ணி கிடக்குமா இப்போ பாலம் கட்டுறதுனால டேம் வேலை நடந்துகிட்ருக்கிறதுனால தண்ணியை வந்து அழைச்சி வச்சிருக்காங்கன்னு அக்கா சொன்னால் இல்லைனா இங்கெல்லாம் தண்ணி கிடக்கும் அப்படின்னு சொன்னால் இங்கெல்லாம் வந்தது கிடையாது ஃபர்ஸ்ட் டைமாக நான் இப்போ தான் வந்திருக்கோம் ரொம்ப தூரம் நடந்து வந்தான் குறைஞ்சது ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் கிட்ட இருக்கும் நாங்க பக்கத்துல பக்கத்துல நடந்து நடந்து போனா ரொம்ப தூரம் அது பக்கத்துல அப்படியே இடையில தோட்டங்கள் அப்படி காத்தோட்டமா இருந்ததுனால எங்களுக்கு நடந்தது அவ்வளவா தெரியல நம்ம என்ன பார்க்க போறோம்னா அதாவது விஜய்சம்பாட்டு எங்க அக்காவோட இங்க தோட்டத்துக்கு வந்துருக்கும் நம்ம அங்க வச்சு வீடியோ எடுத்துட்டு இருக்கோம் நீங்க இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட் பாக்கலாம் எங்க உட்காந்தாரு பாருங்க அதை ஏஞ்சல் கை காட்டிட்டு இருக்கான் வீட்டின் ஆண் சிங்கமும் மா புலியுமான அபிகலாம் இங்க வந்து லாடுங்க சொன்னா செடிய புடிச்சு எடுத்து பிச்சிடுங்க இருக்கு சொல்ல நான் தோட்டத்துக்கு வந்த உடனேயே என் தம்பி கையில் ஃபோனை கொடுத்துட்டேன் அவன் தான் அதுக்கப்புறம் எடுத்த வீடியோ இந்த வீடியோஸ் ஃபுல்லும் அவன் தான் எடுத்தான் நாங்கள் அக்கா வர முன்னாள் கழித்து பார்க்குறதுனால நாங்களாம் ஒரு கரையில் உட்காந்துட்டு நல்லா கதை பேச உட்காந்துட்டோம் உட்காந்து நாங்கள் பாட்டுக்க கதை விட்டுக்கிட்டே இருந்தோம் தம்பி தான் ஃபுல்லும் பிள்ளைங்கள வச்சிக்கிட்டு ஓட வச்சுட்டு ஆட வச்சுட்டு அவன் தான் வீடியோ ஃபுல்லும் எடுத்துக்கிட்டு இருந்தான் இவன் தான் என் கடைசி தம்பி டென்த்து படிச்சுக்கிட்டு இருக்கான் வீட்டில் மற்ற நாலு பேருக்கும் மேரேஜ் ஆயிட்டு பிள்ளைங்க எல்லாருமே நல்லா அங்கே ஓடி ஆடி விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க ஏன்னா இங்கெல்லாம் கிணறு கொஞ்சம் அப்படி அடியில் இருந்ததுனால கொஞ்சம் பயமாக இருந்து அதனால பிள்ளைங்கள மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிட்டோம் இந்த புல்லுக்கெல்லாம் இது வந்து என் தங்கச்சி வீடியோ எடுத்தாள் என் ஹஸ்பண்ட் வந்து அந்த அது இடையில உட்காந்துருந்தாங்க அதனால அவ சும்மா அப்படியே வீடியோ எடுத்துட்டு வந்தாள் நல்லா ஜாலியாக இருந்துச்சு அக்கா வீட்டில் இருந்தது வந்து ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் தான் இருந்திருப்போம் அதனால ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக இருந்துச்சு எப்போவுமே அக்கா தங்கச்சி சேர்ந்ததால ஜாலியாக தானே இருக்கும் என் தங்கச்சி ஒருத்தி மட்டும் சென்னையில் இருந்ததுனால அவளால் மட்டும் வர முடியலை கிறிஸ்மஸ்க்கு நாங்கள் ஸோ எல்லோரும் சேர்ந்து மீட் பண்ணலான்னு இருக்கோம் ஏன்னா அவளுக்கு வந்து என் தங்கச்சிக்கு தலை கிறிஸ்மஸ்ஸு ஏன்னா ஏப்ரலில் தான் அவளுக்கு மேரேஜ் ஆச்சு அதனால இந்த கிறிஸ்மஸோட நாங்கள் அஞ்சு பேருமா சேர்ந்து நாங்கள் உங்களுக்கு வீடியோவை ஷேர் பண்ணுறோம் இது சீனி அரைக்காய் தோட்டம் சீனி இரக்காய்லாம் நான் காய்ச்சிருக்கு நிறைய முத்தி பேயும் கிடந்தது நான் வந்து உடனே கிளம்பிட்டோம் ஏன்னா வந்து நான் ஊருக்கு வந்து கால் பண்ண அம்மா வீட்டுக்கு போய் ஒன் மந்த்து கூட ஆயிட்டு அண்ணன் ஒய்ஃபு கன்சீவாக இருந்தாங்க டெலிவரி டைம்னால் நான் ஹெல்ப்புக்காக போயிருந்தேன் அண்ணனுக்கு ஃபஸ்ட்டு பாப்பா இருக்குது அதுக்கப்புறம் எட்டு வருஷத்துக்கு அப்புறம் தான் இப்போ கன்சீவாக இருந்தாங்க அதுக்கப்புறம் இப்போ பாருங்கள் அழகான ஆண் குழந்த பிறந்துச்சு அவங்களும் பிறந்து ஒன் மன்த் ஆகுது அதனால தான் நானும் கிளம்பி வந்துட்டேன் இந்த வீடியோ புள்ளு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம, நம்ம சேனலுக்கு subscribe பண்ணிருங்க thank you